வணக்கம். செல்வகுமாரின் காற்று பகுதிகள் மற்றும் கணவாய் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 8 சனிக்கிழமை அதிகால நிலவர வானிலை பதிவு. நேற்று முன்தினம் ஒடிசா தரைப்பகுதிக்கு மேலே உள்ளே நுழைந்த காற்று சுழற்சி தற்பொழுது ஜார்க்கண்டை தாண்டி மத்திய பிரதேச பகுதியில் மையமாக வைத்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இடைப்பட்ட பகுதியில் ஒரு பெரிய ஒரு வட்ட ஒரு பரந்த வடிவிலே காற்று சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. மையம் மத்திய பிரதேசத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி மகாராஷ்டிரா கோவா வழியாக வலுவான காற்றை ஈர்க்க தொடங்கியிருக்கிறது. கேரளா வழியாகவும் காற்று ஈர்ப்பது தொடர்கிறது. ஆக கேரளா வழியாக ஈர்க்கிற காற்று காரணமாக தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கணவாய் பகுதிகளையும் லேசான மழை தொடர்கிறது. இன்று அதிகாலை கூட சேத்துமடை, வேட்டைக்காரன் புதூர் கூட மழை பொழிந்திருக்கும். பொள்ளாச்சி தெற்கில் கூட லேசாக தாரெல்லாம் இருந்திருக்கும். வால்பாறைகளையும் மழை லேசாக தொடர்கிறது, ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும். நீலகிரிலையும், அதாவது அதிகபட்சமாக பெய்யக்கூடிய அவலாஞ்சில் கூட 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்திருக்கும் நேற்றைக்கு. அதே போல் ஆர்வேலூர் மற்றும் முக்கோணம் வரைக்கும் சாரல் இட்டுகிறது அவ்வப்பொழுது. இன்று காலை குடிமங்கலம், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, அடிவள்ளி வரைக்கும் நாகூர் தாண்டி சாரல் எட்டி இருக்கும் இன்று அதிகாலையில். இந்த நேரத்தில் பூச்சி விரட்டு அடிப்பவர்களுக்கு இன்று பூச்சி விரட்டு அடிக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் கூட ஏற்பட்டிருக்கும். இந்த சாரல் தூரல் நேற்றைக்கு மாலையெல்லாம் பெரும்பெரும் தூரலாக விழுந்திருக்கும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக காற்று வலுவாக இருந்திருக்கும், கடும் குளிராக இருந்திருக்கும். மேகம் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும் மேலெடுக்கல ஃபாஸ்டா. இது இன்றைக்கு காலையில் வரைக்கும் தொடரும். ஒரு 11 மணி வரைக்கும் இந்த வானிலை இருக்கும். ஆனால் இதே வானிலை என்பது உடனடியாக டக்குன்னு பிரேக் போடுறாது, அதாவது சுத்தமாக ஸ்டாப் ஆகிறாது. இந்த சாரல் அப்பாதி கொண்டிருப்பதில் கூட நேற்றைக்கு விட்டுவிட்டு மழை பெய்ததாக அங்கிருந்து தகவல். அதாவது வழுக்கு பாறை, அதற்கு மேற்கே அப்பாதி கொண்டிருப்பதி மற்றும் வாளையார் பகுதிகளில் நேற்றைக்கு விட்டுவிட்டு மழை. ஆனால் வலுவாக வால்பாறையில் 15 சென்டிமீட்டர் பெய்த போது, அவலாஞ்சியில் 20 சென்டிமீட்டர் பெய்த போது அப்பாதி கொண்டிருப்பதில் மழை இல்லை சூரல். ஆனால் அங்கே எங்குமே மழை இல்லாத பொழுது அங்கே மழை, அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து அது அமையும். ஆகவே இந்த மழை இன்றைக்கு காலை வரைக்கும் அதே, இப்போ அதிகாலையில் இருக்கிற நிலை தொடரும். பிறகு இந்த மழை என்பது இன்றைக்கு மாலையில் கொஞ்சம் சாரல் வரலாம், சாரல் வரும். பூச்சி விரட்டு அடிப்பவர்கள் இன்றைக்கு அடிக்க வேண்டாம், நாளைக்கு ஒத்தி போட்டுருங்க, நாளைக்கு 9ஆம் தேதிக்கு. நாளை அதிகாலை இதை விட குறைவான சாரல் வந்து நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, இன்னும் குறைவா. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரியில் லேசர் சாரல் இருக்கும் அப்பப்போ, தென்காசி திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்பப்போ சாரல் இருக்கும். அது குற்றால அருவியில் தண்ணீரை கொட்டும். ஆனால் இனிமேல் குற்றால குளிக்கிற அளவுக்கு தண்ணீர் வரும் அளவா, இதுவரைக்கும் வெள்ளப்பெருக்கு, இனிமேல் குளிக்கிற அளவுக்கு தண்ணீர் வரும், அனுபவிக்கும் அளவிற்கு தண்ணீர் வரும். அதே போல் தேனியிலையும் அப்பப்போ சாரல் வரும். முல்லை பெரியார் அணைக்கட்டு போதில் லேசான மழை இருக்கும் அப்பப்போ. நீலகிரிலையும் வால்பாறையிலையும் மிதமான மழை பொடிப்பு இருக்கும், அவ்வளவுதான். நாளையிலிருந்து இந்த பாலக்காட்டு கணவாய்க்கு எட்டக்கூடிய சாரல் என்பது விலகி காற்றுப்பகுதிக்கு, காற்றுப்பகுதியில், அதாவது காற்றுப்பகுதி எதுன்னா நெகமத்திற்கு கிழக்கே காற்றுப்பகுதி, நெகமத்திற்கு மேற்கே கணவாய் பகுதின்னு வச்சுங்க. அதே போல் முக்கோணத்திற்கு மேற்கே கடவாய் பகுதி, முக்கோணத்துக்கு கிழக்கே காற்று பகுதி. அதே போல் அடிவள்ளிக்கு கிழக்கே காற்று பகுதி, மேற்கே கணவாய் பகுதி வச்சுங்க. இப்படி வச்சுட்டு இருக்கும்போது காமநாயக்கம்பாளையத்தில், காமநாயக்கம்பாளையம் காற்று பகுதி, காமநாயகத்திற்கு பாளையத்திற்கு மேற்கு இருக்கக்கூடிய அரசூர் இந்த பகுதி, செஞ்சேரி மலைக்கு மேற்கே அது காற்று பகுதி, சரி கணவாய் பகுதி. செஞ்சேரி மலை கிழக்கே
காற்றுப்பகுதி. இந்த காற்றுப்பகுதியில் நாளையிலிருந்து கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டத்தின் தலைநகர் பகுதி திருப்பூர், அவிநாசி, கோயம்புத்தூர், வடகாம், மேட்டுப்பாளையம், அப்படியே ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டம், இந்த பகுதியில் நாளைய மறுதினம் திங்கக்கிழமை 10ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை லேசாக தொடங்கும். ஆனால் அங்கே நிற்காது, நீடிச்சு பெய்யாது, கிடக்க முடியாது. அதாவது பெருந்துறையில் மழை உருவாகும், கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து ஈரோடு வந்துட்டு அப்படியே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, அப்புறம் அப்படியே ராசிபுரம், அப்படியே திருச்சி மாவட்டத்தோட தாத்தாயங்கார்பேட்டை, அப்படியே வந்து பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்துடும். ஆகவே மழை 10ஆம் தேதியிலேருந்து உருவாகும், கொஞ்ச நேரம் மட்டும் பெய்துட்டு முடியாந்துடும் அந்த மாதிரி மழை. அதே போல் சென்னி மழை பெய்யும், அரக்கலூர் பெய்யும், அது அப்படியே பரமத்தி வேலூர் வந்துடும், கரூர் மாவட்டத்தில் காவிரி கரைக்கு வந்துடும். நீடித்து நின்று பெய்யாது, கொஞ்ச நேரம் மழை பொழிவு இருக்கும். 10ஆம் தேதியிலேருந்து 10, 11, 12, 13 காற்று போதிக்கும். 13, 14, 15 இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் காற்று போதிக்கு கிழக்கே தான் இருக்கும் மழை, காற்று போதியில் தொடங்கும், காற்று போதியில் தொடங்கும். கோயம்புத்தூர் வடக்கு தெரிகிறது, அவிநாசி தெரிகிறது, ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் தெரிகிறது, கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம் தெரிகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் அதற்கு கிடைக்க இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட வடக்கு பகுதிக்கும் 11ஆம் தேதிக்கு பிறகு 11, 12, 13 10ஆம் தேதி அடுத்த வெப்பச்சலனம் இடிமழை, 11ஆம் தேதி தென் மாவட்டத்திற்கும் மதுரை வடக்கு, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் புத்துக்கோட்டை, திண்டுக்கல், இதுக்கெல்லாம் 11ஆம் தேதி, விருதுநகருக்கு 12ஆம் தேதி, 13, 14 மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 14, 15, 16 மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான ஒரு சாரல் கிடைக்க வாய்ப்பு தெரியுது. 15, 16, 17 அப்படியே 22ஆம் தேதி வரைக்கும் அந்த சாரல் லேசாக இருக்கும், பெருசாக இருக்காது, லேசாக அணைகளான நிரப்பும் அளவிற்கு சாரல் இருக்காது, அளவாக இருக்கும். இப்போ உருவாக போகிற அந்த 10ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திர பிரதேசத்துக்குனா வந்து, அப்புறம் ஒடிசாவிற்கு நகர்ந்து, அப்புறம் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுறதே 22ஆம் தேதி ஆயிடும் போல இருக்கு. 22ஆம் தேதி உள்ள நுடைய தொடங்கி 23, 24, 25 தேதிகளில் தான் அந்த டெல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கு உள்ளே போகும். அது வரைக்கும் அடுத்த நிகழ்வு, வலுவான நிகழ்வு, தென்மேற்கு பருவமழையை வலுப்பெற செய்யும் நிகழ்வு என்பது கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையை வலுப்பெற செய்யும் நிகழ்வு என்பது கொஞ்சம் தாமதம் ஏற்படும். மாத இறுதி நாட்கள் தான், 25ஆம் தேதிக்கு பிறகு தான் அடுத்த வலுவான நிகழ்வு ஏற்படும். ஆக இன்றைக்கு இருக்கிற சாரல் நாளைக்கு குறையும் மேற்கு தொடர்ச்சி மலையில், பிறகு ஒன்றும் பெருசாக சாரல் இருக்காது. 13ஆம் தேதிக்கு மேலே மீண்டும் லேசாக தூரல் சாரல் வரும். 18, 19, 20 இன்னும் கொஞ்சம் கூடுதல் சாரல் வரும். ஆனால் எதுவும் அணையை நிரப்பும் அளவிற்கு இருக்காது, சாரலாக இருக்கும். 25ஆம் தேதிக்கு மேலே தான் அணைகள் நிரப்பும் மழைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத இறுதி நாட்கள், ஆகஸ்ட் முதல் வாரம் இப்படி மழை நிரப்பும், அணைகள் நிரப்பும் மழைகள் இருக்குது. ஆகஸ்ட்டு பிற்பகுதியில் தான் நல்ல மழை இருக்குது, செப்டம்பர் அக்டோபர் தாங்க சிறப்பான மழை இருக்குது. ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு உருவாக வேண்டும், அப்பொழுது தான் உங்களுக்கு நல்ல மழை தரும். அது எல்லாமே ஆகஸ்ட் செப்டம்பர், செப்டம்பர் ஆகஸ்ட்டு செப்டம்பர், செப்டம்பர் விட சரி ஆகஸ்ட் விட செப்டம்பர் கூடுதல், செப்டம்பர் விட அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் இந்த வருஷம். அக்டோபர் 20 வரைக்கும் என்னங்க பருவமழை, ஐப்பசி வந்தும் தென்மேற்கு பருவமழை தொடரும். ஐப்பசிலையும் ஐப்பசி மாதம் 16, 17 சரி, அதாவது அக்டோபர் 16, 17, 18 தான் அந்த ஐப்பசி ஒன்று வரும். ஐப்பசி பிறந்தும் தென்மேற்கு பருவமழை தொடரும், அதனால் கவலைப்பட வேண்டாம். மழையெல்லாம் பின்மழை தான், தென்னை போன்ற நீண்டகால பயிர் வைப்பதற்கு பொருள் கவலைப்பட வேண்டாம். காற்று பகுதி இன்னொரு இடத்துல இருக்குது, கிருஷ்ணகிரி தருமபுரி, அது இன்றைக்கு நாளைக்கு ஆங்காங்கே நேற்றைக்கே பெய்தது, இன்றைக்கு நாளைக்கு இருக்கும், வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து நல்ல மழை இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி, அதுக்கு கவலைப்பட வேண்டாம். இன்னொரு காற்று பகுதி கயத்தாறு, அங்கே மழைக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, காற்று மட்டும்தான் மேற்கிருந்து வரக்கூடிய 13, 14, 12, 13 ஒரு நாள் லேசான மழை தெரியுது. 12, 13, 14 தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் கயத்தார் பகுதிக்கு, ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் பெருசாக மழை தெரியல, 22ஆம் தேதி வரைக்கும், அதுக்கு பிறகு தான் பார்க்கலாம் அந்த நிகழ்வு எப்படி இருக்கிறது என்று. அடுத்த காற்றுப்பகுதி ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் தெற்கு கடலோர காற்றுப்பகுதி, அங்கே வரக்கூடிய நாட்களில் இந்த 11, 12, 13 லேசான மழை தெரியுது, தெற்கு காற்றோட வேகம் குறைவாக இருக்கும்,
பதினொன்று 12 13 லேசான மழை தெரியுது. ராமேஸ்வரத்துக்குள்ளே கூட ராமநாதபுரம் கடலோரத்துக்கு இருக்கும். வேதரணை பகுதி காட்டுப்பகுதிக்கும் 10ஆம் தேதிக்கு பிறகு வாய்ப்பு தெரியுது. மாலை இரவில் ஆங்காங்கே லேசாக மிதமாக 10 11 12 13. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.